கார்த்திக் தீபா சீரியல் March 31 எபிசோடுக்கான அல்டிமேட்டான ப்ரோமோ ரிவ்யூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, கார்த்தியும் தீபாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ தீபாவோட டாக்டர் என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, கார்த்திக் சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தீபாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம், இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு கார்த்திக்கும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தீபா கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, சார் உங்களை விட்டு விலகி போகலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் என்னால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டே, என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்கள் உயிரை காப்பாற்றுறது என்னுடைய பொறுப்பு தானே, உங்களுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அது என்னை கிராஸ் பண்ணி தான் உங்கள் கிட்டே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு தீபா வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, உங்களை எப்படியாவது நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுதான் என்னுடைய திட்டமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தீபா என்ன யோசிக்கிறாங்கன்னா, சார் உங்களுக்கு எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, உங்களுடைய தாலியை என் கழுத்தில் சுமந்துக்கிட்டு இருக்கேன், இது உங்களுக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட எப்படி புரிய வைக்க போகிறேன் சார் அப்படின்னு தீபா மனசில் யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சீனசி பண்ணி ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்து நேராக ராஜஸ்ட்ரிக்கு கால் பண்ணுறாங்க. ராஜஸ்ட்ரிக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் கார்த்திக் வந்து பெங்களூர் போயிருக்கான், கூடவே அந்த தீபாவும் போயிருக்கான். அந்த கார்த்திக் வந்து கொஞ்ச நாளாக தீபாவை இந்த வீட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, ஆனால் நீங்கள் எப்படியாவது அந்த தீபாவை ஊருக்கு கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கார்த்தியும் சேர்ந்து வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டதோட ராஜஸ்ரீ சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க, கார்த்தியும் தீபாவும் ஒன்றா இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் இந்த கூத்து பல நாள் நடந்துக்கிட்டு இருக்கு, நானும் எத்தனையோ முறை அந்த தீபாவை காட்டி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டேன், ஆனால் அந்த தீபா சிக்கவே மாட்டேங்கிறா. இப்போ மட்டும் நீங்கள் ஃபோன் அடித்து உடனே தீபாவை வர சொன்னீங்கன்னா எல்லாருமே மாட்டிப்பாங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட தெரியும் அந்த தீபா கார்த்தி கூட இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டதோட ராஜஸ்ரீ செம்மையாக கோவப்படுறாங்க, சரி நான் இப்போவே அந்த தர்மலிங்க வீட்டுக்கு போகிறேன், அங்கே போயிட்டு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் அப்படியெல்லாம் கேட்க வேணாம், தீபாவை பார்க்கணும்னு சொல்லுங்கள், அது மட்டுமே போதுன்னு சொல்கிறாங்க. உடனே ராஜஸ்ரீயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக தர்மலிங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன தடவை தர்மலிங்க வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. அப்போ நம்ம ராஜஸ்ரீ கேட்குறாங்க, சரி ஓகே எங்கள் தீபாவையே காணுமே, இன்னுமா ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கா அப்படின்னு. அதுக்கு தர்மலிங்கம் சொல்கிறாரு, ஆமாம்மா அவள் வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் இவங்க எல்லோரும் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த தீபா எங்கே இருக்கானே தெரியல அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ராஜஸ்ரீ சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஒழுங்காக தீபாவை வர சொல்லுங்கள், நாளைக்கு எனக்கு முக்கியமான ஒரு இடத்துல கச்சேரி இருக்குது, அங்கே தீபா பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டதோட தர்மலிங்கம் செம்மையாக ஷாக் ஆகுறாரு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, அம்மா நாளைக்கு தீபா வர முடியுமா என்னென்னு தெரியலையே அப்படின்னு. அதுக்கு ராஜஸ்ரீ சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நாளைக்கு தீபா வந்தே ஆகணும், இல்லைன்னா நீங்கள் எல்லாருமே ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் தர்மலிங்கம் நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்தி தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, தம்பி நான் தீபா கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா லவுட் ஸ்பீக்கரில் போடுறாரு. அப்போ தீபா பேசுகிறாங்க. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாரு தீபா நாளைக்கு ஒரு இடத்துல பாட்டு பாட போகணுமா, அதனால் நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டதோட தீபா சொல்கிறாங்க, அப்பா கொஞ்சம் லேட்டாக பேசலாம் அப்படின்னு. ஆனால் தர்மலிங்கம் சொல்கிறாரு, என்னம்மா நீ இருந்தால் மட்டும் தானப்பா அந்த இடத்துல பாட முடியும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரிப்பா நான் வரேன், ஃபோனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் கார்த்தி கேட்குறாரு, என்ன தீபா நடக்குதுங்க, நீங்கள் மேக்கப் பண்ணுற ஆள் தானே, எதுக்காக நீங்கள் பாட்டு பாடணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் என்னை மன்னிச்சிருங்க, அந்த ரூபாவுக்கு நான் தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதை கேட்டதோட கார்த்திக் வந்து ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா இல்லை ஒரு பக்கம் ரூபா ராஜஸ்ரீயை நினச்சி கோவப்படுறதான்னு தெரியாமல், ஏன் தீபா இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய திறமை இருக்குது, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் நாங்கள் நிறைய கடன் வாங்கிட்டோம், அதனால தான் ராஜஸ்ரீக்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, எவ்வளோ கடன்னு சொல்லுங்கள், நான் அடைக்கிறேன், உங்கள் திறமையை நான் வெளியில் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க.